Watching videos without subscribe is injurious to YouTubers, but from likes and views I could do. Please subscribe. ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு இண்டிவிஜுவல் வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரும் வீடு பார்த்துட்டுப்பாங்க, அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற சின்ன சின்ன தகவலும் உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் வருங்க. அதனால் தாராளமாக நீங்கள் நம்மளோட சைட்டை சீக்கிரம் வந்து பார்த்து உங்களோட மனசுக்கு பிடிச்ச வீடை முடிவு பண்ணலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். நம்ம பார்க்க வந்து ப்ராப்பர்ட்டி இதுதாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுத் ஃபேஸிங் லேண்டில் அமைஞ்ச வீடுதாங்க. இது செப்பரேட்டாக வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது விசிட்டர் கேட்டுக்கு. இது வந்து மெயின் கேட்டு, கார் பார்க்கிங் கேட்டுங்க. அங்கே லெஃப்ட் சைட் கேட் வழியாக மாடியில் நீங்கள் வீடு கட்டுறீங்கன்னா தனியாகவே போயிடலாம். இது வந்து கார் பார்க்கிங் கேட்டில் சின்னதாக ஒரு விசிட்டர் பார்க்கிங் உள்ள என்ட்ரன்ஸ் மாதிரி இது கொடுத்துருக்கோம். இங்கே பார்க்குறது வந்து ஒரு சவுத் ஃபேஸிங் நல்ல ஒரு பெரிய ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தாங்க. கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு வந்து ஒரு எலிவேஷன் டைல்ஸ்லாம் ஒட்டி நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குங்க. இது ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி தாங்க. இது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த வீட்டோட ஹால் தாங்க பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 ஒரு 17.5 சைஸில் நல்ல ஸ்கொயர் டைப்பில் இங்கே சின்னதாக எலிவேட்டட் ஆகியிருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். ஹால்லேயே வந்து ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எல்லா ப்ரொவிஷனும் இங்கேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு எலிகன் ஸ்டைலில் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12x11 சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க. ஷெல்ஃபு, லாஃப்ட் எல்லாமே இருக்குது. இது ஒரு 6 ஓல்டு வீடு தாங்க. இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு. அதோட டோரும் நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் தாங்க போட்டிருக்காங்க. உட்லேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது 6 ஓல்டுன்றதுனால ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆற்று மண்ணில் தாங்க கட்டியிருக்காங்க. இது லேண்ட் அப்ரூவ்டு, பில்டிங்க்கு வந்து இன்னும் அப்ரூவ் வாங்க, ஆனால் லோன்லாம் போயிக்கலாங்க, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம்ங்க. ஸோ இந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து இங்கே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு வாயு முனையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8x9 சைஸில் இருக்குங்க. இதில் வந்து ஒரு செட் பேக் தாங்க. இந்த செட் பேக்கோட டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டிருக்காங்க. இதில் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய எஸ்எஸ்சிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு செட் பேக் ஏரியா தாங்க. லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா அது படிக்கட்டு கீழே ஏரியா கூட கவர் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து பின்னாடி ஒரு செட் பேக்கு, ஒரு நல்ல ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து வந்திங்கன்னா இதுதான் செட் பேக் ஏரியா. செட் பேக் ஏரியாவில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட் பேக் ஏரியா தான், நல்ல லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்ல பாத்திரம் வந்து தேய்க்கும் வெளியில் பார்த்துட்டு நீங்கள் தேய்ச்சிக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருந்தான். இது 1200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு 950,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் இருக்குங்க. ஸோ ஹால் பாத்ரூம், பெட்ரூம் பாத்ரூம், இந்த வீட்டோட இது செகண்ட் பெட்ரூம்ங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு முனையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு டீசன்ட் சைஸில், ஒரு 10x11 சைஸில் இதில் ஷெல்ஃபு, லாஃப்ட்டு எல்லாமே பொசிஷனும் இருக்குங்க. ஸோ இந்த ஏரியா நியர் பேரில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம். அது என்னால் ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்க. இதோட ஆடோ நான் வந்து உங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் தராங்க. இது வந்து மேலே போகிறது கோயிலுங்க. ஸ்டெப்ஸு, ஸ்டாட் பீஸு தனியாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எஸ்எஸ்ஐலும் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாட் பீஸ்க்கு தனியாகவே கீழே வந்து நம்ம வந்து கேட் பார்த்தோம் பார்த்திக்கலாம். அந்த வழியாக மேலே கூட தனியாக வந்துக்கலாம். அந்த வீட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரன் ஆகாமல் தனியாகவே வந்துட்டாங்க. இது மொட்டை மாடிங்க. மொட்டை மாடியில் ஃபுல்லாகவே வந்து கூலிங் டைல் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து மேலே வந்து பில்லர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு காலம் வந்து பாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் மேலே கட்டும்போது தாராளமாக இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கலாங்க.